அவர் வந்து அங்கே கூட்டத்துக்கோ எதுக்கோ வந்தார்னா அவர் இருக்கிறவரையும் அவருக்கு இந்த சோடா ஊற்றி கொடுக்கறது, அவருக்கு என்ன செய்ய பணிவிட செய்கிறது எல்லாம் நான் செஞ்சு வழி அனுப்பி வைக்கிறவரையும் என் பார்வையில் இருப்பேன், நான் வச்சுக்கிடுவேன். அவர் என்னென்ன பயன்படுத்துகிறாருங்கிறது எனக்கு தான் தெரியும், நல்ல முறையில் கவனிப்பேன். அவ்வளவு நம்பிக்கை, எது அவர்கிட்ட தைரியமாக எந்த நேரத்துலையும் நான் போய் பேசுவேன். அவர் வந்து ஒருத்தருக்கு செய்யணும்னாக்க வித்தியாசம் பார்க்க மாட்டார், நீ சின்னவன், நீ வயசில் குறைஞ்ச, நீ படிப்பறிவு இல்லாதவன், அந்த வேறுபாடுகள் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகுவார். அது ஒன்று அவரோட திறந்த மனதோடு பேசுவார். அந்த அவனை கெடுக்கணும்னு ஒருத்தரையும் கெடுக்க மாட்டார், எதிரியையும் நண்பனாக பாவித்து அவங்களையும் பாராட்டுவார். அதுதான் அவருடைய குணம், பெருந்தன்மை. அது ரெண்டாவது, ஒரு காரியத்தை செய்யணும்னா எடுத்த காரியத்தை செஞ்சு முடிக்கிறவரையும் ஓய மாட்டார், உற்சாகமாக அதை செய்வார், மற்றவங்களுக்கு உற்சாகப்படுத்துவார். தமிழர்கள் இன்றைக்கு முன்னேற்றத்தில் இருக்காங்கனாக்க அதுக்கு மூல காரணம் தமிழ் முரசும் சாரங்கபாணியும் மூல காரணம். அதுக்கு அது சில பேர் இன்றைக்கு மறந்துட்டாங்க, அது என்றைக்கும் மறக்காமல் அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம எதிர்கால தலைமுறைக்கும் அதை நம்ம நினைவூட்டி அவங்களும் அவரை நினைக்கிறது மாதிரி வச்சுட்டு போனால் அது ஒரு பெருமை, நம்மளுக்கு தான் ஒரு பெருமை. பேராசிரியர்கள்லேருந்து மற்றவங்களிலேருந்து இந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் என்னை பற்றி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க. கண்ட இடத்துல ஒரு தமிழர்கள்ங்கிறது ஒரு சிகரம் மாதிரி, அவருக்கு கூட இருந்து பணிவிட செஞ்சவங்கள என்றைக்கும் மறக்கக்கூடாது, நாங்கள் உங்களை பாராட்டணும் அப்படின்னு போன வருஷத்துலேருந்து கண்ட இடமெல்லாம் இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமைன்னு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன்.